சினிமாவுக்கு மொழி என்பது ஒரு எல்லை இல்லை என பெரியளவில் பேசப்படுகிறது. இருந்தாலும் இன்றைய தேதி வரை நம்ம ஹீரோக்களின் படங்களை அண்டை மாநிலங்களில் ரிலீஸ் செய்வது என்பது குதிரை கும்பான விஷயம்தான். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நிலைமையே வேற. முன்னணி ஹீரோக்களின் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி, பண்டிகை நாட்களில் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி, அதே நாள் அதே தேதியில் பிற மொழி படங்கள் தமிழ்நாட்டில் எந்த தடையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகும். அதே போன்று கதை நன்றாக இருந்தால் தமிழ் மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அப்படி தமிழகத்தில் ஹிட்டடித்த 6 பிற மொழி படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் நல்ல வசூலையும் பெற்றது. பீஸ்ட் படத்துடன் போட்டியிட்டு தமிழகத்தில் 100 கோடி வசூல் செய்தது. அடுத்தது RRR. இயக்குனர் ராஜமௌலி தெலுங்கு சினிமாவில் முக்கியமான ஆளாக இருந்தாலும் அவருக்கு தமிழகத்திலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவர் இயக்கிய மாவீரன், நாணி, பாகுபலி படங்கள் தொடர்ந்து RRR படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ராம்சரண் மற்றும் ஜூனியர் NTR நடிப்பில் வெளியான இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 2 வாரங்களில் 75 கோடி வசூலை வாரி குதித்தது. அடுத்தது காந்தாரா. KGF படத்தை தொடர்ந்து தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்ற கன்னட படம் காந்தாரா. சுமார் 16 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட உலக அளவில் 200 கோடி வசூல் செய்தது இந்த படம். முதலில் கன்னடத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டு அதன் பின்னர் அந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து மற்ற மொழிகளில் ரிலீஸ் ஆன இந்த படத்திற்கு தமிழகத்தில் பெரிய வரவேற்பு கிடைத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. அடுத்தது புஷ்பா. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, பகத் வாசல் நடிப்பில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற தெலுங்கு படம் புஷ்பா. இந்த படம் தமிழ் ரசிகர்களை வெகுவாக கவர்வதற்கு முக்கிய காரணம் படத்தின் இசைதான். இதில் ஒரே பாடலுக்கு வந்த சமந்தா ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையும் படத்தின் பக்கம் திருப்பிவிட்டார். புஷ்பா படம் தமிழகத்தில் நல்ல வரவேற்பு பெற்றதோடு 25 கோடி வசூலையும் வாரி குவித்தது. அடுத்தது பிரேமம். பொதுவாக மலையாள படங்களுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களிடையே எப்பொழுதுமே நல்ல வரவேற்பு இருக்கும். அதிலும் நிவின் பாலி நடித்த பிரேமம் படத்தின் தாக்கம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆட்டோகிராஃப் படத்தின் சாயலை கொண்டு இந்த படம் வெளியாகியிருந்தாலும் இதில் நடித்த நடிகர்கள் மற்றும் கதைக்களம் பெரிய அளவில் மக்களை ஈர்த்தது. மேலும் பிரேமம் படம் தமிழ்நாட்டில் 2 கோடி வசூல் செய்தது. அடுத்தது மஞ்சுமல் பாய்ஸ். இசை ரசிகர்களின் பிளேலிஸ்டில் நீங்காத இடத்தை பிடித்த கண்மணி அன்போடு பாடலை வைத்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழ்நாட்டையே உலுக்கிவிட்டது. சமூக வலைதளங்களில் முதலில் இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகி அதன் பின்னர் இது என்ன படம் என பார்க்க ஆரம்பித்து இப்பொழுது தமிழக தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படத்தின் கிளைமேக்ஸ் சீனில் வரும் உண்டான காயம் எங்கும் என்ற பாடல் வரிகள் மெய்சிலிருக்க வைப்பதை பார்ப்பதற்காகவே ஒட்டுமொத்த ரசிகர்கள் கூட்டம் தியேட்டரை ஆக்கிரமித்து வருகின்றது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.